வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஷ்ட்ரியா மிலிட்டரி ஸ்கூல் ராஜஸ்தான்லேருந்து குரூப் சி கேட்டகரிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் சூப்ரிடென்ட்டு அதுக்கப்புறம் எம்டிஎஸ்ஸு சாஃபிவாலா வாஷர்மேனு மசாலாச் அதுக்கப்புறம் வந்து டேபிள் ஒயிட்டர் ஸோ ஆறு போஸ்ட் வந்து வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து நம்பர் ஆஃப் போஸ்ட்டும் வந்து சைட் பை சைடு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்டல் சூப்ரிடெண்ட்டுக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் டூ தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் எம்டிஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் சாஃபிவாலாவுக்கு வந்து எயிட்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ எல்லாமே வாஷர் மேனு மாசலாசி டேபிள் ஒயிட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் டு ட்வெண்ட்டி ஃபைவ் தான் ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்லைன் மூலியமாக தான் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் இல்லை சரிங்களா ஸோ அதே சமயம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூப்ரிடென்டென்ட்டுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் அதாவது மினிமம் வந்து கிராஜுவேஷன் டிகிரி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென்த்து பாஸ் ஆகிருந்தால் போதும் ஸோ எம்டிஎஸ்ஸு சாஃபிவாலா எல்லாமே வந்து டென்த்து பாஸ் ஆகிருந்தா போதும் அதே சமயம் வந்து ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க சப்போஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து சேஃபிவாலா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் சாஃபிவாலா இல்லை வாஷர்மேன் எதுவாக இருந்தாலும் அந்த சம்மந்தப்பட்ட துறையில் வந்து ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ டேபிள் வைத்ததுன்னா ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு ஒன் இயர் வந்து வேலை செஞ்ச மாதிரி வந்து ஒரு சர்ட்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயம் வந்து வேறு என்ன இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆஃப்லைன் அப்ளிகேஷன் ஸோ நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரிங்களா ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபைவ் இயர்ஸும் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கிறவங்களுக்கு த்ரீ இயர்ஸும் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிஹெச் கேண்டிடேட்ஸுக்கு வந்து டென் இயர்ஸுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்க்கு வந்து டென் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபீஸ் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபீஸாக வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயம் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி பிஹெச் கேண்டிடேட்ஸுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு எங்களுக்கெலாம் வந்து அந்த ஃபீஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி க்ளூஷியல் டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் க்ளோசிங் டேட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுதோ ஸோ என்றைக்கு விட்டாங்களோ அதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வந்து தான் க்ளோசிங் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் வந்து டைம் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ என்க்ளோசர் ஸோ அதில் நம்ம என்னென்ன அனுப்பணும் அந்த ஆஃப்லைனில் நம்ம வந்து கீழவே நான் வந்து நோட்டிஃபிகேஷன் இது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து இது தரும் சரிங்களா ஸோ பிடிஎஃப் தரேன் அதுலேயே வந்து ஆஃப்லைனுக்கான அந்த ஃபார்ம் இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற ஃபார்ம் இருக்கும் ஸோ அந்த ஃபார்மில் வந்து அதோடு எதை அட்டாச் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து அனுப்பணும் பைய கேட்டலைஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க யாருன்னா நம்ம ஊர்ல இருக்கிற ஸோ கவர்மெண்ட் சைன் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து யாருன்னா ஒருத்தர் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ அட்டாஸ்ட்டு போட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி எல்லாமே இப்போ டென்த்து மார்க் ஷீட் ஜெராக்ஸு டுவெல்த்து மார்க் ஷீட் ஜெராக்ஸு சப்போஸ் நீங்கள் கிராஜுவேட் சூப்ரிடெண்ட்டுக்குலாம் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா கிராஜுவேட்டுக்கான மார்க் ஷீட் இருக்கும் ஸோ அதுவும் வந்து ஜெராக்ஸ் வேணும் அதை எல்லாமே வந்து சைன் வாங்கியிருக்கணும் ஸோ அட்டாஸ்ட் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அதே மாதிரி ஃபார்ட்டி டூ வந்து ஸ்டாம்ப் ஓட்டணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான இவி இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதுவும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க வேறு வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் நம்மளுக்கு இதில் ஃபிசிக்கல் இருக்காது சரிங்களா ஸோ ரிட்டன் எக்ஸாம் அப்படின்றனால அதுக்கான டென்த்து குவாலிஃபிகேஷன் தான் பெரும்பாலும் எல்லான்றதுனால அதுக்கான பேப்பர் வந்து அந்த சிலபஸ் சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரீசனிங் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸு ஜென்ரல் இங்கிலீஷும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கொஷின்ஸ் ஃபிஃப்டி மார்க்ஸு நியூமெரிக்கல் ஆப்டிடியூட் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸு ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி ஒரு ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் வந்து எக்ஸாம் வைக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா கொஷின் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து பைலிங்கோல இருக்கும் ஸோ இங்கிலீஷ் ஹிந்தி தான் வந்து அதில் லாங்குவேஜாக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் பாருங்கள்னா அதுக்கான சிலபஸும் வந்து சொல்லியிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்டிஎஸ்ஸு சாஃபிவாலா வாஷர்மேனு மலாஷாச்சி அந்த டேபிள் வைட்டர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்காங்க சரிங்களா சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சிலபஸை வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க சரிங்களா அதே தான் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு ஜென்ரல் அவேர்னஸ்ஸு நியூமெரிக்கல் ஆப்டிடியூடு எல்லாத்துக்குமான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஆப்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஸோ இதை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு அதே சமயம் வந்து பாருங்க இதுலேயே அந்த நேமு நேம் ஆஃப் த எக்ஸாம் பாஸ் இயர் ஆஃப் பாஸிங் எல்லாமே வந்து ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் நம்ம சர்ட்டிவிகேட்டை பார்த்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணுங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு ஓபிசி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஸோ ஓபிசி சர்டிவிகேட்டுக்கான அந்த நம்பரு அதெல்லாம் வந்து இங்கே போட்டு இங்கேயும் இதையும் ஃபில் பண்ணுங்கள் அதே மாதிரி எஸ்டி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்துச்சுன்னா அதுக்கும் வந்து ஃபில் பண்ணதுக்கான டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி இ இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தால் அதுக்கான ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபார்ம் இருக்குது ஸோ அதையும் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அந்த கேண்டிடேட்ஸாக இருந்தால் அவங்களும் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே வந்து நீங்கள் ஆஃப்லைனில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கான அதுக்கான வேலையில் இன்ட்ர இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து கொஞ்சம் மும்முரமாக வேலை செய்யுங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதெல்லாம் வந்து எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் ராஷ்ட்ரியா மில்ட்ரி ஸ்கூல் ஹஜ்மர் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து பின்கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இதை வந்து நீங்கள் எங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டப்ள்யூடபிள்யூடபிள்யூ ராஷ்ட்ரியா மில்ட்ரி ஸ்கூல் ஹஜ்மர் தாட் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து போயிட்டு பார்க்கலாம் ஸோ கம்ப்ளீட் இன்ஸ்டெக்ஷன் வந்து எங்கே பதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸு எல்லாத்தையும் எங்கே எடுத்துக்கலாம் அந்த டாட் காமில் போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து இந்த வீடியோவை டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே வந்து இந்த பிடிஎஃப்பும் வந்து அனுப்புகிறேன் ஸோ இன் இன்ட்ரஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள் தாராளமாக அதை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள் ஸோ ப்ரிண்டட் ஃபில் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து யார்னா மில்ட்ரிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும் அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவை கண்டினியூஸாக பார்க்க முடியும் நன்றி